விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் நிலையில் திமுக தலைமை கழக பேச்சாளர்களில் ஒருவரான சேலம் கோவிந்தன் என்பவர் ஈரோட்டில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க கோரி வீதிகள் தோறும் சென்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். ஈரோடு வளையக்கார வீதியில் உள்ள வீடுகளுக்கு நேரில் சென்ற அவர் இந்தியா கூட்டணிக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க கோரி குடுகுடுப்பை வாசித்தபடி பிரச்சாரம் செய்தார். இந்நிகழ்வு அப்பகுதியில் உள்ள மக்களை வெகுவாக கவர்ந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.